ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் அல்காசர் 1500cc டீசல் வேரியண்ட்டை ஆட்டோமேட்டிக். இது ஃப்ரெண்ட்லுக்கு வந்து நான் எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதனால தான் அது வர்றப்போ பாஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நிஜமாகவே கார் அவுட்லுக் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலான்னு தோணுது. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா அதுவும் கண்டிப்பாக வேறு லெவலில் தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு உள்ள ஒரு இன்டீரியர் லுக்கு பாருங்க எப்படி இருக்கு. நீ டுவெல் டோன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 6 சீட்டர். இதே வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா 7 சீட்டரும் இருக்கு. ஆனால் இந்த கார் வந்து 6 சீட்டர். ஸோ செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. நடுவில் வந்து ஒரு சின்ன குழந்தை இருக்கலாம், பட் ஆனாலும் அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ பேக்கில் ஏசி வெண்ட் வந்துடுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டில் கீழே வந்து நம்ம ஸ்நாக்ஸு எதாவது வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. அதில் சைடில் இழுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலில் சின்ன கப்பில் வந்து ஜூஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதாவது வச்சுச்சுன்னா வச்சுக்கலாம். ஸோ ஃபீச்சர்ஸ் வந்து நிஜமாக நிறையா கொடுத்துருக்காங்க. அதேமாரி அந்த சீட்லேயும் அதேமாரி வந்துடுது. இதுக்கு அடுத்து ஒரு ரோ இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ரெண்டு பேர் தான். ஸோ பாருங்கள், ரெண்டு பேர் ஓரளவு ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம். ஸோ இது வந்து 6 சீட்டர். இதே இதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் டர்போ இருக்குது, 7 சீட்டர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ரோலையும் பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க, யூஎஸ்பி சார்ஜர், அடுத்து வாட்டர் பாட்டில் எல்லாம் வைக்கிறதுக்கு கப் ஹோல்டிங் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ ஏசி வேணும் அப்படிங்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாமே ஓகே. அதேமாரி ஃபுட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 பேர் போகிறீங்கன்னா 6 பேருக்குள்ள பேக்லாம் கண்டிப்பாக வைக்க முடியாது. ஒரு 2 பேருக்குள்ள லக்கேஜ் வேணும் வச்சுக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உள்ள லுக்கு வந்து நிஜமாகவே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுமாரி ஹுண்டாய் பொறுத்தவரை ஃபீச்சர்ஸ் வந்து எல்லாமே நிறைய கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இதில் இன்னொன்று வந்து ஆடாஸ் ஃபீச்சர் இன்னும் வரல. அது தவிர மற்ற எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து செகண்ட் ரோ, லாஸ்ட்டில் தேர்ட் ரோ. ஓகே, இப்போ வந்து நம்ம உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம்னா, ஸோ விண்ட்ஷீல்ட் கண்ட்ரோல் எல்லாமே நார்மல் ஹுண்டாய் கார் மாதிரியே இதில் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஹெட்லைட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இதில் பீனி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு எனக்கு தெரில, இன்னொருத்தட்ட கேட்டால் அவருக்கும் தெரில. நெக்ஸ்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆஃப், இந்த ஃபேசினோ அந்த மாதிரி ஸ்கூட்டிலாம் கொடுத்துருப்பாங்கல்ல, சிக்னலில் நிற்கும்போது அதுவே 2-3 செகண்ட்னா ஆஃப் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் கொடுத்தோடனே அதுவே ஸ்டார்ட் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த பி தான் என்னென்னு எனக்கு தெரில, நான் கேட்டு முடிஞ்சால் கமெண்ட்டில் உங்களுக்கு போடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கியரை வச்சு பார்க்கிங்கில் போட்டாலும், இதில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்னு கூட சின்ன பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பிரேக்கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது மேலே தூக்கி விட்டிங்கன்னா உள்ள ஹேண்ட் பிரேக் சிம்பிள் வரும். ஸோ நீங்கள் காரை பார்க் பண்ணுறப்ப இப்படி தான் பார்க் பண்ணணும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரொட்டேட் பண்ணால் உள்ள ஸ்க்ரீனில் வரும், கம்ஃபர்ட்டு, எக்கோ, ஸ்போர்ட், 3 மோடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு எப்போவுமே ஸ்போர்ட்ஸ் மோடு தான் நல்லாயிருக்கும். எக்கோ, கம்ஃபர்ட் எல்லாம் தேவையான்னு தெரில, ஒரு வேளை சிட்டிக்குள்ளே ட்ரை பண்ணுறப்ப வேணால் தேவைப்படலாம். அதுமாரி ஆட்டோ டிம் ரியர் வியூ மிரர் வந்துடுது. சரி, மேலே டாப் ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணி விட்டாலே அந்த 2 லேயருமே அப்படியே மூவ் ஆகிடுது. நல்லா பெருசாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இன்ஃபர்டெயின்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ளே ஆகாது, அதாவது பார்க்கிங்கில் கூட நீங்கள் பென்ட்ரைவ் போட்டு வீடியோ ப்ளே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஹோல்டு, அதாவது ஹில் அசிஸ்ட் மாதிரி இது. ஸ்லோப்பில் ஏதாவது இறம்புது இது ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கார் பேக்கில் வராது. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்ம சீட்டில் வந்து வெண்டிலேட்டர் சீட் அப்படிம்பாங்க, அதை பொடி பொடி ஹோல்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க, அதுலேருந்து ஏசி வரும். ஸோ நம்மளுக்கு வந்து வேர்க்காது டிரைவிங்கில் வந்து. இதே நம்ம முதுகுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏசி வரும், அந்த ஏசி லெவலை கூட இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்த பட்டன் பார்த்தீங்கன்னா நம்மளை காரை வந்து யாராவது பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு ரன்னிங்லேயே பார்த்தீங்கன்னா பின்னாடி வர்ற வெஹிக்கிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்காக வேண்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது நம்ம ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற கவண்டி எடுத்துகிட்டு போகிறோம். ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் ஸ்போர்ட்ஸ் மோட்டில் தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டேன். இது தூத்துக்குடி சிட்டி ஏரியா தான், சிட்டியிலேருந்து கொஞ்சம், அதாவது சிட்டி ஃபுல் அவுட்டர் வரல.
ஸோ ஒரு கையில் பார்த்தீங்கன்னா எனக்கு கேமரா இருக்குது, ஒரு கையில் தான் நான் ட்ரைவ் பண்ணுறேன். ஆனாலும் 120 பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் செம்மையாக இருக்குங்க, ஒரு பயம் இல்லாமல் ஓட்டலாம் அந்த அளவுக்கு வந்து கார் வந்து பிரம்மாண்டமாக இருந்தாலும். ஸோ நம்ம கையில் வந்து அப்படியே ஹேண்டில் ஆகுது. ஸோ ஹைவே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு செம்மையாக இருக்கும். 80 பேரிகாட்டு. ஸோ பேரிகாட்டில் கூட ஒத்த கையில் தான் ஹேண்டில் பண்ணுறேன், ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங் வந்து செம்மையாக இருக்குது நிஜமாகவே. அடுத்த இதில் பக்கத்தில் யூ-டர்ன் போட்டுக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி நான் இதை ட்ரைவ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டு இன்னொரு வாட்டி எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தேன். ஸோ பேடல் ஷிஃப்டர் இருக்குது, அது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இன்னொன்று வந்து எமர்ஜென்சி ஓட்டாக் பண்ணுன்னா ஆக்சிலேட்டர் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக மிச்சா போதும், வண்டி வேறு லெவலில் ஏறுது. அதுவும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து 1500 டீசல் வேரியண்ட்டு. ஸோ 1500 பெட்ரோலில் டர்போ இருக்குது. ஸோ டர்போ வந்து டெஸ்ட் ட்ரைவ் கிடைக்கல, கண்டிப்பாக அதை இன்னொரு நாள் ஓட்டி பார்க்கணும். அது இதை விட வெறித்தனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவே நல்லா போகுது ஆனால். ஸோ 90, 100 எவ்வளோ ஏறினாலும் சரி, ஒத்த கையில் நம்ம வந்து அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டே போயிட்டுருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து நிஜமாகவே ஃபுல் கண்ட்ரோலில் இருக்குது காரு. ஸோ நீங்கள் புதுசாக எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே கார் வந்து உங்கள் கையில் நிற்குங்க, அந்தளவுக்கு இருக்குது. அதுமாரி சஸ்பென்ஷன் வந்து நிஜமாகவே வேறு லெவலில் இருக்குது. நம்மளது பார்த்திங்கன்னா குண்டா யாரா, ஸோ ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் சஸ்பென்ஷன். இதில் வந்து அந்த மாதிரி இல்லை, நிஜமாகவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே, ஷோரூம் வந்துடுச்சு. இந்த காரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டீசல் வேரியண்ட் சிக்னேச்சர் மாடலில் 1.5 லிட்டர் 26 ரூபா அந்த மாதிரி ஆன்ரோட் ப்ரைஸ் வருது. பட் இதில் பெட்ரோல் வேரியன் 1500 சிசியில் நீங்கள் டர்போ எடுத்தீங்கன்னா 25 தான். ஸோ இதை விட எனக்கு அது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் மீட் பண்ணுறேன். ஸ்டே பிளஸ்ட்.